Get access to YouTube Music Premium, YouTube original videos, ad-free and offline videos with YouTube Premium. Become a member today. தமிழ் படம் சேனலோட வீடியோஸை நிறைய பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கொஞ்சம் பார்த்தல எல்லாரும் பேசுனதுல எட்ஜ் வந்து பாத்தியா, கொஞ்சம் அதாவது கொஞ்சம் கூட்டா லூஸ்ன்றுவாங்க. ஜெயிக்கிற வரைக்கும் அறிவாளி, கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா நம்ம லூஸு. அதனால டைரக்டர்ஸ் வந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம நான் தப்பாக சொல்லவே இல்லை, அதுதான் வந்து அதுதான் நம்ம இருக்க சேலஞ்சே. அதுதான் இல்லை இல்லை பின்னாடி இல்லை, இனி முன்னாடியும் சொல்லுவாங்க தப்பு பண்ணா. அதுதான் நம்மளுடைய பெரிய சேலஞ்சு. ஜெயிக்கிற வரைக்கும் தான் இங்கே நம்ம வண்டி ஓட்ட முடியும். ஜெயிக்கிற வரைக்கும் தான் இந்த கைத்தட்டல் கைத்தட்டல் எல்லாமே ஒரு செகண்டில் லூஸ் ஆகிடும். அப்படியே ஒரு சில ஃபாரின் ஃபிலிம்ஸ் பார்க்கும்போது, ஒரு சில நம்ம பெரிய டேரக்டர்ஸ் படம் பார்க்கும்போது பயங்கரமாக ஏதோ இருக்கிற மாதிரி இருக்குது. புரியலன்னா திட்டுவானுங்களோ, புரியலன்னா நம்மளை முட்டாள்டுவானுங்களோன்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சிட்டே இருப்போம் என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி. இது வரைக்கும் அது பெரிய பெரிய இயக்குநர்கள், பெரிய பெரிய ஃபாரின் ஃபிலிம்ஸ்னால் அந்த கன்ஃபியூஷன் வந்திருக்கு. முதல் முறையாக ஒருத்தன் டேரக்ஷனே பண்ணாத ஒருத்தன் வந்து படத்தை காமிக்கிறான், என்ன சொல்கிறது இது பயங்கரமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் என்ன சொல்கிறதுன்னு அப்படியே நல்லா தான் இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது, என்ன ஒரு வாட்டி சொல்லு அப்படின்னு அவர் கொடுத்த விளக்கம் மிக மிக அற்புதமாக இருந்துச்சு. ரொம்ப அதாவது இவ்வளோ கிளாரிட்டியாக ஒரு சின்ன ஒரு இளைஞனுக்கு இவ்வளோ ஒரு கிளாரிட்டியான்னு ஆச்சரியப்பட்டேன். மறுபடியும் ஒரு வாட்டி பார்த்தேன், பார்க்கும்போது அதோடைய உண்மைகள் புரிஞ்சுது. எப்போ நான் ரெண்டு வாட்டி பார்க்குறேன் ஷோவில் எல்லாம் ஒரு வாட்டி தான் பார்ப்பாங்க, இது சின்ன விளக்கம் இருந்தாங்க நல்லாயிருக்கும்னு சொல்லி நான் சொல்லும்போது அவங்க வந்து இல்லை சார் ஃப்ரீஸ் ஃப்ரேம் இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, அதை முதல்ல பண்ணி எல்லாருக்கும் போடும்போது அதை சேர்த்து போடுன்னு சொல்லி நான் கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணேன். அவங்க ஆல்ரெடி ஃப்ரீஸ் ஃப்ரேம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்க, ரொம்ப அவங்க அமேஸ்டாக பார்த்து இதை நாங்கள் பண்ணுறோமேன்னு கேட்டிருக்காங்க. அதை நீ லேட்டாக பண்ணாத இந்த ஷோ அப்பவே பண்ணுன்னு சொல்லிட்டு பண்ணாங்க. ஒவ்வொரு ஷாட்டும் இப்படி தான் இருக்கணும்னு நினச்சி எடுத்த ஒரு திருப்தி, ஒரு கிளாரிட்டி உள்ளுக்குல இருக்குது. அண்ட் அதை தாண்டி இந்த ஒட்டுமொத்த டீமும் ஒரு கோட்டில் எல்லாரும் நடந்திருக்காது. அது ஒரு கோட்டில் அமையிற ஒரு டீம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா. அது வந்து சின்ன ரெக்கமெண்டேஷன், ஒன் மோர் ரெக்கமெண்டேஷன், நீ படம் பண்ணுவோம் இந்த டீமோடய பண்ணு, அது வந்து விட்டுறாத. அது வந்து பிசி சார் அசிஸ்டண்ட்னா ராம்ஜி சாரும் ஒன்று தான், இங்கே இருக்கிறவரும் ஒன்று தான். ஏன்னா அது அப்படி தான் இருக்கும். அது அவர் ஒரு இடத்துல வந்தால் கதை ஓகே, புரிய டைம் ஆகுது, எல்லாமே ஓகே. ஆனால் எங்கேயாவது நமக்கு சிரமமாக இருந்துச்சுன்னா இல்லவே இல்லை. அந்த ஒரு நீரோடைய மாதிரி அது மைண்டில் போகிற விஷுவல்ஸோட இம்பாக்ட் எல்லாமே வந்து காரணம் வந்து இந்த ஹோல் டீம் தான். அதே மாதிரி இதுக்குள்ளே ஒரு பாடலை புகுத்தினது, இதுக்குள்ளே பாடல் எழுதுனது, சொன்ன மாதிரி அந்த வரி ஆகட்டும், அது எல்லாமே வந்து அற்புதமாக இருக்குது. அண்ட் டிஐ நம்ம சொன்ன மாதிரி அந்த ஃபினிஷிங் டச், அவர் தப்பாக பண்ணியிருந்தால் இது எதுவுமே வந்து சரியாக வந்திருக்காது. அது எல்லாருக்கும் அந்த எஃபெக்ட்ஸ் யார் பண்ணாங்க, எஃபெக்ட்ஸ் யார் பண்ணாங்கன்னா மேக்ஸ் ஸ்டுடியோ. ஓகே, சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி இளைய தலைமுறை படங்கள் செய்யணும் ஆசைப்பட்டுக்கிட்டு சின்ன சின்ன முயற்சி பண்ணிகிட்டு இருக்க எல்லாருக்காகவும், நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க அந்த நேரம் என்னால் சொல்லிக்க முடியல, அது எல்லாருக்கும் சேர்த்து தான் செய்யுங்க. கண்டிப்பாக அதை பாருங்கள், முயற்சி பண்ணுங்கள், அதுக்கான விளைவு கண்டிப்பாக இருக்கும். நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இல்லையா, நான் எனக்கு ஒரு 18-20 வயசு இருக்கும், நான் வந்து ஒரு வாட்டி எங்கள் வீட்டு ரெக்கார்ட் பிளேயரில் ஒரு பாட்டு கேட்டிருந்தேன், இதயம் ஒரு கோயில் ஒரு பாட்டு கேட்டிருந்தேன். அதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி பேஷனேட்டாகவும் இருக்கிற வயசு, நம்மளால் முடியுமான்னு நினைக்கிற வயசு. அந்த மாதிரி நேரத்தில் இதயம் ஒரு கோயிலுங்கிற பாட்டு கேட்டிருந்தேன் நான். கேட்டும்போது அவ்வளோ பிடிக்கும், இளையராஜானா ஒரு வெறித்தனமான ஒரு ஃபேன், அந்த பாட்டை கேட்டிருந்தேன். கேட்டிருக்கும்போது இப்போ எவ்வளோ அருமையாக இருக்குல்லன்னு சொல்லிட்டு அந்த வரிகள் அப்படியே போயிட்டுருக்கு. ராஜா சார் பாடிட்டுருக்காரு, அதில் ஒரு சரணத்தில் ஒரு வரி, உயிரில் கலந்து பாடும்போது எதுவும் பாடலைன்னு ஒரு வரி வந்துட்டுருக்கு. அப்படியே திடீர்னு ஒரு மைண்ட் ஆஃப் ஆகிடுச்சு, என்ன ஒரு வரி இது, இதை சொல்கிறதுக்கு எவ்வளோ தைரியம், உயிரில் கலந்து பாடினா எதுவும் பாட்டு தான் அப்படிங்கிற வரி யார் எழுதிருப்பா அந்தப்பா அந்த வரியை அப்படின்னு ஒரு சிக்யூரஸ்டியில் ஓடி போய் ரெக்கார்ட் பேரை தேடி போய் யார் எழுதுனான்னு பார்த்தா இசை இளையராஜா, பாடியூர் இளையராஜா, பாடல் இளையராஜான்னு போட்டுருந்துச்சு. யார் ஒருவர் இசையை பூரணமாக உணர்ந்திருக்கிறாரோ அவர் சொல்கிறார், இசையை உனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லடா, நீ உயிரில் கலந்து பாடுறியா அது பாட்டு தாண்டா அப்படிங்கிற ஒரு வரி என்ன அவனுடைய பெரிய ஐஸை ஓப்பன் பண்ண ஒரு வரி. அது எதுக்கு சொல்ல வரேன்னா, சொன்னாங்க வயசு ஒரு விஷயமே இல்லை, நம்மளுடைய பக்குவம், நம்மளுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்ம ஒழுங்காக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோமா அந்த ஆர்ட் ஃபார்மில். கலையை பற்றி நிறையா சொன்னாங்க, கலை நம்மலாம் கொடுத்து வச்சிருக்கணும், இந்த கலைங்கிற ஒரு பெரிய விஷயத்தில் நம்ம வந்து ஈடுபட பேஷனும் ப்ரொஃபஷனும் ஒரே இடத்துல இருக்கிறதுக்கு நம்மலாம் வந்து கொடுத்து வச்சிருக்கணும். ஒரு கோட் படிச்சிருக்கேன் கலையை பற்றி, வாழ்க்கை உன் ஆன்மாவை கசக்கி பிழியும் போது அதிலிருந்து உன் ஆன்மாவை மீண்டும் மீட்டு தருவது கலைன்னு சொல்லிட்டு. கலைன்னு உன் கூட வந்தால் நம்ம என்றைக்குமே டயர்டாக இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது, அதை நம்மளை வாழ வச்சுட்டே இருக்கும் நம்மளை. அவ்வளோ ஒரு கொடுப்பனையுள்ள நம்ம ஒரு பெரிய ஒரு பாக்கியமான ஒரு தொழில் நம்மளாம் ஈடுபட்டிருக்கோம். நானே ரொம்ப துவண்டு போயிருக்க நேரத்தில் என்ன நம்மளால் முடியுமா, பெரிய பெரிய ஜாம்பவான்கள் இருக்காங்களே நம்மளால் முடியுமா இதெல்லாம் நடக்குமான்னு நினைக்கும்போது, கதை எழுதும்போது சில தடங்கள் வரும், ரைட்டர்ஸ் பிளாக் ஓட்டவர் அதெல்லாம் வரும்போது நினைக்கிறது உண்டு. எவ்வளோ பெரிய சினிமா கண்டுபிடிச்சிருக்கட்டும், பெரிய பெரிய ஜாம்பவான் இருக்கட்டும், யாரோ பெரிய அறிவாளர் இருக்கட்டும்,
ஆனால் நீ எழுத நினைக்கிற கதைக்கு நீ தான் ராஜா. அது வேறு யாராலையும் வந்து அந்த பறவையை பார்க்கவே முடியாது. அந்த பறவை யாராலும் பார்க்க முடியாது. அது உனக்கு மட்டுமே உருத்தான ஒரு சொந்தம். அது யாருக்கும் வந்து அமையாது. அதை நம்பு, உன் பார்வையை நம்பு, உன் கோணத்தை நம்பு. அதை மட்டும் விட்டுறாத. என்ன வேணா சொல்லுவாங்க, ரெண்டு மணி நேரம் சொல்லுவாங்க, மூணு மணி நேரம் சொல்லுவாங்க, அவர் சொன்னா புரியும் புரியாது என்ன இருந்தாலும் கடைசியா போய் சேரும்போது முதல நினைச்சமோ அது போய் சேர்ந்திருக்கா இல்லையா, அது வந்திருக்கா இல்லையா, அந்த ஒரு கிளாரிட்டி அதுதான் வந்து முக்கியம். லாஸ்டா சங்கர் சார் 25 இயர்ஸ் நடந்துச்சு, நானும் போய் பங்கெடுத்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுல வந்து நான் இளைஞர்களா சொல்றது விஷயம், எனக்கு மணியத்தனம் சார் முன்னாடி ஒரு வார்த்தை நிறைய பகிர்ந்துகிட்டோம், என் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நாள் அது. முத்தம்லாம் நிறையா கொடுத்துக்கிட்டோம் மணிசருக்கு, அவ்வளோ வந்து கனவுமாக இருந்த விஷயம் நல்லது எனக்கு. அதை பார்த்தா வளர்ந்தோம் நான், மணிசர் அவ்வளோ பிடிக்கும். அவர் வந்து 98 ஒரு டிவி இன்டர்வியூ, தூர்தர்ஷன் இன்டர்வியூ, அதில் வந்து ஒரு வார்த்தை, அது அவர் மாதிரி சொல்லப்படி வாய்ப்பு கிடச்சது எனக்கு. இன்டர்வியூ பண்ணுறவங்க கேட்குறாங்க அந்த மாதிரி, எப்படி உங்கள் படத்தில் வந்து ஆடியோவும் நல்லாயிருக்கு விஷுவலும் நல்லாயிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அவர் பதிலுக்காக நான் காத்துட்ருக்கேன். அவர் சொன்ன பதில், ரெண்டு தானே இருக்குது சினிமாவில் அப்படின்னாரு. அந்த பதில் எனக்கு அது அந்த 98 எனக்கு அது ஒரு பெரிய ஆமாம், ரெண்டு தானே இருக்குது, இதை இதை கூட ஒழுங்காக பண்ண அப்படின்னு வேலை செய்யணுமோ அப்படிங்கிற ஒரு அது ஒரு ஐ ஓப்பன் அன்னைக்கு. அதுவும் மணியத்தனம் சார் பார்த்ததுனால தான் 89 90 நடந்த விஷயம், இது வந்து 98 விஷயம். இதுதான் இளைஞர்கள் வந்து நான் சின்ன வயசில் கேள்விப்பட்டிருக்கேன், வெற்றியாளருடைய ஆட்டோபயோகிராஃபி படிங்க, அதுதான் உங்களை வந்து வழிநடத்தும் சொல்லி நிறையா சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அன்னைக்கு எங்களுக்கு மீடியா கிடையாது, இவ்வளோ பெரிய விஷயங்கள் கிடையாது. இன்னைக்கு கௌரியோடைய ஆட்டோபயோகிராஃபி நமக்கு தெரியும், யார் சின்ன வெற்றி பெற்று ஆரம்ப வாழ்க்கை இப்படி கஷ்டப்பட்டு வந்தேன் அதை பண்ண இதை பண்ண. இன்னைக்கு எல்லாருடைய ஆட்டோபயோகிராஃபி சுயசரிதிகள் தெரியற அளவுக்கு இருக்கு. அதெல்லாம் இன்ஸ்பிரேஷனா சின்ன சின்ன விஷயங்கள், அவ்வளோ வாய்ப்புகள், இவ்வளோ ஸ்கோப் இருக்கு. ஜெயிச்சவங்களுடைய எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அது வந்து நிறைய கத்துக்கிட்டு வாங்க. இன்னைக்கு வந்து நாம அனுபவப்பட்டு தான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம், அதாவது அனுபவப்பட்டு நாமளே அனுபவப்பட்டு எல்லாருடைய அனுபவங்களை நம்ம எடுத்துக்க வந்து ஜெயிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு அழகான விழா, இந்த விழாவுக்கு வந்து என்னை வரவச்ச தேங்க்ஸ். அகைன் சொன்ன மாதிரி மீண்டும் மீண்டும் கௌரி நீ நல்லா வந்து பெரிய ஆளாக வருவேன் கண்டிப்பாக, டவுட்டே இல்லை எனக்கு. நான் அதுக்கான எனக்கு சொன்ன சந்தோஷமான விஷயங்களையும் சொல்லியிருக்கேன், எனக்கு தோணுன கரெக்ஷன்ஸும் சொல்லியிருக்கேன். நான் இனிமேல் விட மாட்டேன் கௌரியை, கூட வச்சுப்பேன், கூட வச்சுக்கிட்டு அதை வந்து நான் அவன் சரியாக வரும்முறை நான் வந்து அவனை பார்த்துப்பேன். என் அசிஸ்டன்ஸ் என் கூட வேலை செய்யலை தவிர என்னை பற்றி ஒழுங்காக புரிஞ்ச ஒரு ஆள், அந்த அன்புக்காக நான் வந்து கட்டுப்பட்டு தான் இங்கே வந்தேன். இது இந்த வெறும் மறுபடியும் சொல்கிறேன் கௌரி, உனக்காகவும் வந்தேன், உன்ன மாதிரி ஆட்கள் எல்லாருக்காகவும் தான் இங்கே வந்திருக்கேன் நான். தேங்க்யூ மேம், ஆல் தி பெஸ்ட். தமிழ் படம் சேனலோட வீடியோஸை நிறைய பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.